ஒரு தடவை தாய் பார்வதி நந்திக்கு உத்தரவிட்டாங்க. நந்தி, யாம் ஸ்நானம் செய்ய மாளிகைக்குள் செல்கிறோம். யாம் உத்தரவு கொடுக்காத வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. தங்கள் உத்தரவு மாதா. வணக்கம் பிரபு. வழியில் இருந்து விலகினில் நான் உள்ளே செல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு, மாதா பார்வதி உத்தரவிட்டிருக்கிறார், யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். இல்லை நந்தீஸ்வரா, இந்த ஆணை அடுத்தவர்களுக்குத்தான். உமையவளின் மணாளனுக்கே உத்தரவா? குறுக்கே நிற்காதே நந்தி. Thank you.
அன்பே. சுவாமி, தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தேவர் தாங்களை தடுக்கவில்லையா? உமா, அந்த நந்தி முந்தி சென்று எமக்கு சேவை செய்தவன், அவனாய் என்னை தடுப்பார்? ஸ்நானம் செய்கிறேன் என்று நானும் கூறியிருந்தேன். என் மேய்காப்பாளன் தங்களை கண்டதும் மெய்மறந்திருக்க கூடாது. ஆனால் யாம் உனது மணாளனாவோ, எம்மை தடுத்து என்ன பயன்? தாம் கூறுவதும் சரிதான் பிரபு. ஆனால் நந்தி தேவர் எமது உத்தரவை மீறியது எமக்கு அவமானம் இல்லை. கோபம் கொள்ளாது அன்பே, அவனை மன்னித்துவிடு. அவன் சற்று சிறிய புத்தி உடையவன்தான். இல்லை, நந்தி தேவர் செய்ததும் நியாயம் அல்ல. ஆனால் அவரையும் குறை கூற முடியாது. சுவாமியின் பக்தர் அவர். தன் கடவுளை தடுக்கும் தைரியம் அவருக்கு இருக்காது. எமக்கென்று ஒரு சேவகன் தேவை. அவன் புத்திசாலியாக பலசாலியாக எமது உத்தரவை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒருவனை நானே உருவாக்கப் போகிறேன். Thank you.
வந்தியவர்களே, யாரோ உங்களை மறைந்திருந்து தாக்குகிறார்கள். எங்கே சென்றுவிட்டு யார் என்றுதான் தெரியவில்லை. நம்மிடமிருந்து தப்பிவிட முடியுமா? நீங்கள் இருவரும் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள். அவன் யாரோ எவனோ தெரியவில்லை. நம்மிடம் குறும்பு செய்யும் தைரியம் அவனுக்கு வரக்கூடாது. எங்கே அந்த பாலகன்? கணேஷா, மகனே கணேஷா, வந்துவிட்டேன் அம்மா. உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். குரங்கள் தாயே, இங்கே பார் மகனே. நான் ஸ்நானம் செய்யும் மாளிகைக்குள் செல்கிறேன். நீ துவாரபாலகனாக இருந்து நான் உத்தரவிடும் வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. அப்படியே செய்கிறேன் மாதா. என்னை தாண்டி ஒருவரும் உள்ளே வர முடியாது. தாங்கள் நிம்மதியாக ஸ்நானம் செய்யுங்கள். விளையாட்டு மோகத்தில் கடமையை மறந்துவிட மாட்டாயே? நான் மறக்க மாட்டேன். தாங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். இதை எடுத்துக்கொள்வோம். மன்னிக்க வேண்டும் பிரபு, நீங்கள் உள்ளே செல்ல இயலாது. இங்கே பார் பாலகா, நீ யார் என்று சொல். எமது பாதையில் ஏன் குறுக்கே நிற்கின்றாய்? நான் பார்வதியின் மைந்தன் கணேசன் ஆவேன். எமது தாயின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உத்தரவு யாதெனில், அவர்கள் அனுமதி வழங்காத வரை நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். பார்வதியின் மைந்தனே, அப்படி எனில் இந்த உத்தரவு எம்மை தடுக்காது. ஏனெனில் நான் உன் தாயின் மணாளன் சிவசங்கரன். வழியை விட்டு நகர்ந்து நெல் பாலகா. அதற்கு வாய்ப்பே இல்லை. எமது தாய் வந்த உத்தரவு தராத வரையில் நான் யாரையும் உள்ளே அனுமதிப்பதாக இல்லை. வீண் பிடிவாதம் வேண்டாம் பாலகா. வழியை விட்டு நகர்ந்து நெல். என் கடமையை மீற மாட்டேன். ருத்ரமூர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகாதே. நீயாக நகர்ந்து கொள். இல்லை என்றால் அதன் விளைவு மோசமாக இருக்கும். விளைவு தெரியாமல் விளைந்தவன் நான். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம், நிலவு கூட வெப்பத்தை வாரி வழங்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் எனது கடமையிலிருந்து விலகுவதாக இல்லை. எனக்கு வரும் கோபத்திற்கு அமைதி. சினம் தனியுங்கள் இறைவா. சிறு பாலகன் தானே, இவனுக்கு நான் புரிய வைத்து வழியிலிருந்து அகற்றுகிறேன். சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பலத்தை காட்டுங்கள். பாலகன் கணேஷா, உனக்கு என் இறைவனின் கோபத்தை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை. தைரியம் இருந்தால் உங்கள் பலத்தால் என்னை அகற்றுங்கள். என்னை போட்டி கிழுக்காதே பாலகா. நந்தி காளை இல்லை, கோழை. இவ்வளவு அகங்காரமா? முடிந்தால் என் சக்தியை எதிர்கொள். சேனாதிபதி, நம் வீரர்களோடு செல்லுங்கள். நந்தி தேவரை சிதைத்து அவனை வதைத்து விடுங்கள். உத்தரவு பிரபு, வாருங்கள். அதோ அங்கிருக்கின்றான்.
என்ன இதெல்லாம்? சிவபெருமான் சினம் கொண்டதால் சிறுபிள்ளையை துன்பப்படுத்துவதால் பாலகன் கணேசனுக்கு அன்பால் புரிய வைப்பதற்கு பதிலாக அவனுக்கு பாடம் புகட்டுவதற்கு கணங்களின் சேனையை அனுப்பியிருக்கிறார். இந்த அதர்மத்தை நான் சென்று தடுக்கப் போகிறேன். நிறுத்துங்கள். என்ன மூர்க்கத்தனம் இது? தனி ஒரு சிறுவனோடு இத்தனை கணங்கள் மோதுவதா? போங்கள் இங்கிருந்து. மகனே கணேசா, நீயும் பிடிவாதமாக இவர்களோடு யுத்தம் செய்திருக்க கூடாது. தவறு எம்முடையதல்ல, எமது தந்தையுடையதுதான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். பாதையை விட்டு விலகினில். தந்தையின் உத்தரவை நிறைவேற்றினால் தாயின் உத்தரவை யார் நிறைவேற்றுவதாம்? எமக்கு உயிரளித்த தாயை எம்மால் அவமதிக்க இயலாது. வாதம் செய்யக்கூடாது. பெரியவர்களின் பேச்சை மதிக்க வேண்டும். வழியை விட்டு நில். பூதநாயகனுக்கு வேதநாயகன் துணையா? என்ன ஆனாலும் சரி, நான் வழியை விடுவதாக இல்லை. இவனை யுக்தியால் தான் வெல்ல வேண்டும். இல்லை என்றால் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டால் விளைவு விபரீதமாகிவிடும். இதோ பார் பாலகா, என் சொல்லை கேட்டு நடந்தால் உனக்கு நான் அன்பளிப்பு வழங்குவேன். அன்பளிப்பு என்ற பேராசையால் என் மனதை மாற்ற நினைக்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல பிரம்மதேவரே. எனக்கு அறிவு புகட்டாதே பாலகா, சென்று விடு. இல்லை என்றால் தாங்களும் மிரட்டுகிறீர்களா? ஆனால் நான் பயப்படுவதாக இல்லை. இவனை பணிய வைக்க பலத்தை பிரயோகித்தே ஆக வேண்டும். உனக்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன். பாலகன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவது நியாயமானதல்ல. Thank you.
வேண்டாம் கைலை நாதா, நிறுத்துங்கள். என்ன ஆயிற்று பிரபு? தாங்கள் என்ன சிந்தனையில் உள்ளீர்கள்? ஏதேனும் அனர்த்தம் நடக்கிறதா? அலைமகளே, இப்பொழுது ஈசனின் கோபம் இமயத்தை விட உயர்ந்து விட்டது. அவர் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவபெருமான் தாண்டவம் ஆடுகின்றாரா? சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. ஆம், நாம் உடனடியாக அவரை சாந்தப்படுத்துவதற்கு கைலாயம் செல்ல வேண்டும். பிரபு, நானும் தங்களோடு அங்கு வருகிறேன். என் சகோதரி பார்வதியையும் நான் சந்தித்து விட்டு வருவேன். செய்தது நியாயமா பிராணநாதா? கோபத்தில் நமது பிள்ளையை வதம் செய்து விட்டீர்களே. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மா, அனைவரும் இருந்தும் இப்படி நடந்து விட்டதா? யாருக்கும் இந்த அப்பாவி குழந்தை மீது கருணை பிறக்கவில்லையா? ஒரு குழந்தையை வதம் செய்துதான் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டுமா? கடவுளே தவறு செய்தால் யாரிடம் முறையிடுவது? சொல்லுங்கள், எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள். உங்கள் சினம் தணிந்து விட்டதா? இவனை அழைத்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு உயிர் கொடுங்கள். உயிர் அழித்த தாங்களே அவனுக்கு உயிர் அழியுங்கள். இல்லை என்றால் நானும் இங்கே என் உயிரை விட்டுவிடுவேன். பராசக்தி இப்படி கோபம் கொள்ளலாமா? நான் நியாயம் கேட்கின்றேன். எமது புத்திரன் ஒரு அப்பாவி, எனது உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். மன்னித்து விடு தேவி, அவனுக்கு உயிர் அளிக்க முடியாது. அப்படி என்றால் இனி நானும் உயிரோடு இருக்க போவதில்லை. இந்த க்ஷணமதில் எனது புத்திரனுக்கு புனர்ஜென்மம் அளிக்கவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கோபத்தின் காரணத்தால் தங்கள் மகனை வதம் செய்து விட்டீர்களா இறைவா? தயவு கூர்ந்து தாங்கள் பார்வதியின் வேண்டுகோளை ஏற்று பாலகன் கணேசனுக்கு மீண்டும் உயிர் அளிக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் பார்வதியின் கோப அக்னி இந்த சிருஷ்டியையே அடியோடு அழித்துவிடும். எமக்கென்னவோ பார்வதி தேவியின் வேண்டுகோள் தவறாக தோன்றவில்லை. சினத்தால் சிந்தனை இழந்து தாங்கள் செய்த இந்த காரியத்திற்கு அந்த ஒரு பிராயச்சித்தம்தான் உள்ளது பரம்பொருளே. அகங்காரத்தை விட்டுவிடுங்கள். தேவி பார்வதியின் பிரார்த்தனையை ஏற்று பிராணமளியுங்கள். இது நடக்க இயலாத செயல். எம்முடைய சூலாயுதத்தால் அவனுடைய சிரசு துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் உடலோடு இணையாது. இதற்கு ஒரு உபாயம் உள்ளது. வேறு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அது தங்கள் சூலாயுதத்தால் வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அதை பாலகன் கணேசனுக்கு பொருத்திவிடலாம். யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் உடனே கணங்களுக்கு உத்தரவு அனுப்புங்கள். செல்லுங்கள். வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அவனுடைய தாய் தன் முகத்தை வேறு திசையில் திருப்பி உறங்க வேண்டும். தங்கள் உத்தரவு பிரபு. விரைவாக வந்துவிடுங்கள். காலம் கடந்து விட்டால் இவனுக்கு உயிர் அளிக்கவே முடியாது. இப்போதே வருகிறோம், வாருங்கள்.
என்ன காரியம் இது? எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் பிரபு? தாங்கள் சொன்ன திசையில் உறங்கியது இதுதான். இவனது தாயும் வேறு திசையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். நேரம் வீணாக வேண்டாம் என்று இதை கொண்டு வந்தோம். யானையின் சிரசா யோசித்துக் கொண்டிருக்க நேரம் இல்லை எம்பெருமானே. கஜேந்திரன் சிரசை இணைத்து பாலகன் கணேசனுக்கு உயிரடியுங்கள். தேவி, இவன் உயிர் பெற்று விட்டான். நம் பிள்ளைக்கு நீங்கள் உயிர் அளித்தது உண்மைதான். ஆனால் இவன் ரூபத்தை கண்டு அனைவரும் இவனை பரிகசிக்க மாட்டார்களா? கவலைப்படாதே தேவி, அவ்வாறு எதுவும் நடக்காது. நான் இவனுக்கு வரமளிக்கிறேன். யுகம் யுகங்களுக்கும் மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த தும்பிக்கை ஆண்டவன் மக்களின் நம்பிக்கையாக வாழ்வான். மகாலட்சுமியான நானும் வாழ்த்துகிறேன். எப்போது யார் சுபகாரியத்தை துவங்கினாலும் மூல முதற் கடவுளான கணேசனை வணங்கிவிட்டே துவங்குவார்கள். இந்த பாலகன் சித்தி புத்தி இரண்டிலும் சிறந்து விளங்குவான். அனைத்து ஆலயங்களிலும் முதலில் இவனே காட்சி தருவான். மோதலில் உருவான இவனுக்கு மோதகம்தான் பிரசாதம். Thank you.
ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பிள்ளை யார் என்றால் அது இந்த பிள்ளையார்தான். என் கணங்களுக்கு இவனே சேனாதிபதி. இவனை கணபதி என்று அழைக்கலாம். மகனே, இந்த பழத்தை சாப்பிடு. எமக்கு பழம் வேண்டாம், மோதகம் தான் வேண்டும். மோதக பிரியனே, எவ்வளவு மோதகம் தான் உண்பாய்? இந்த இரண்டு தானா தாயே? நுகர்ந்து பார்த்தாலே தீர்ந்து விடுமே. சரி கணேசா, இன்னும் இரண்டு வாங்கிக்கொள், போதுமா? இவனுக்கு கொடுக்க மாட்டீர்களா? இந்த மூஷிகன் என் முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பான். மூஷிகனும் மோதகம் உண்பானா? இந்த பெற்றுக்கொள். மோஷிகனே, நீ பழம் சாப்பிடு. கொழுக்கட்டை தின்று பறித்து விட்டால் உன்னால் ஓட முடியாது. அவர்களுக்கு நான் ஆட்டம் காட்டுகிறேன். நந்தி தேவர் அவர்களே, நீங்கள் பெரிய புத்திசாலி ஆயிற்றே. ஒரு கேள்விக்கு பதில் தருகிறீர்களா? தருகிறேன். கேள்வி என்ன? ஆனால் ஒன்று, உங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் நான் உங்கள் முதுகின் மீது ஏறி அமர்ந்து சுற்றி வருவேன். அப்படி ஒரு வாய்ப்பே வராது. சரி, எனது கேள்வி இதுதான். அதோ அங்கு அமர்ந்திருக்கிறது மோக்ஷகன். அதன் சரீரத்தில் எத்தனை ரோமங்கள் உள்ளன? அது வந்து சரி, எனக்கு தெரியவில்லை. உங்களால் சொல்ல முடியுமா? இதோ இப்போதே சொல்கிறேன். இதனது உடம்பில் 3 கோடி ரோமங்கள் உள்ளன. எப்படி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எண்ணிக்கொள்ளுங்கள். சரியாகத்தான் இருக்கும்.
தாயின் முதுகிலிருந்து இறங்கிவிடுங்கள் விக்னேஸ்வரா. தங்களுடைய தந்தையான சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் இவர் வாகனமாக இருக்க சம்மதிக்க மாட்டார். பாலகணபதி அவர்களே, நாரத முனி இப்போதுதான் மாதா பார்வதியிடம் நிறைய மோதகங்களை கொண்டு வந்து தந்திருக்கிறார். அப்படியா? ஆனால் அதையெல்லாம் எங்கேனும் மறைத்து வைக்க வேண்டும் என்று மாதா கூறிக்கொண்டிருந்தார்கள். இல்லை என்றால் நீங்கள் அதை உடனே தின்று விடுவீர்களாம். வாருங்கள், சென்றதை தேடலாம். பூதகணமே, உன் கணம் தாங்க முடியவில்லை. உங்களால் எனக்கு எவ்வளவு தொல்லைகள் தெரியுமா? மோதகம் நமக்கு சாதகமாகிவிட்டது. உன் வேலைதானா? இது எப்படி வந்தது? என்ன செய்வது தாயே, மோதகம் கொழுக்கட்டை என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரிதான், சென்று விளையாடு. जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। शंकर जी का डमरू बाजे, पार्वती का नंदन नाचे। बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम। अजय हो, अजय हो, अजय हो, अजय हो, अजय हो, अजय हो।
शंकर जी का डमरू बाजे पार्वती का नंदन नाचे बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धून शोर पार्वती आई उस ओर डरकर माता उमा के आगे धूम दबाकर मूषक भागे पर अपनी धुन में मस्त गजानन थिरक रहे हैं भूल के तनवन கணேசா, நீ நர்தனம் ஆடு ஆனால் ஒலி எழுப்பாதே உனது தந்தை ஈசன் யோக தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது கவனத்தையும் குலைத்து விடுவாய் இனிமேல் எப்படி செய்ய மாட்டேன் அவரது பொருட்களை எல்லாம் எடுக்காதே அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் வணக்கம் ஆச்சாரியரே சிரஞ்சீவியாக வாழ்வாயாக நான் இங்கு வந்தது சர்வேஸ்வரனான சிவபெருமானை தரிசனம் மன்னிக்க வேண்டும் முனிவரே அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது தாங்கள் அவரை சந்திக்க இயலாது யாம் நெடுந்தொலைவிலிருந்து முக்கியமான காரியத்திற்காக வந்துள்ளோம் ஈசனை தரிசிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும் ஆனால் அவர் தியானத்தை கலைத்தால் மிகவும் கோபம் கொண்டு விடுவார் நீங்கள் வேறொரு நாள் அவரை சந்திக்கலாம் தேடி வந்தவனை அவமதிக்கிறாய் பாலகா நான் பரமசிவனாரை தரிசித்து விட்டுத்தான் செல்வேன் யாரை எதிர்த்து பேசுகிறாய் பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது உங்கள் மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே பணிவுடன் சொல்கிறேன் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்னை அவமதித்து விட்டான் இதுவரை தேவர்களுக்கும் அந்த துணிச்சல் வந்ததே இல்லை என் வழியையா தடுக்கிறாய் உங்கள் அகங்காரத்தை தடுக்கிற சக்தி இந்த ஆணை முகனுக்கு இருக்கிறது முன்னேறி செல்லாதீர்கள்
பராக்கிரமத்தை காட்டுகிறாயா? உன்னை எனது கோழறியால் அழிக்கின்றேன். சிவனார் அளித்த பரிசுவை கண்டவுடன் தந்தையாரின் பரிசுவை எதிர்க்காமல் அதை தந்தத்தில் வாங்கிக் கொண்டார் கணேசர். பரசுராமா, மன்னிக்க வேண்டும் பகேஸ்வரா, மன்னிக்க வேண்டும். கோபம் கண்ணை மறைத்ததால் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். இது அநீதி அல்லவா? நீங்கள் தவத்தில் சிறந்தவர். நீங்கள் சக்தியை அடைந்தது எதற்கு? சிறு பிள்ளையை காயப்படுத்தத்தானா? மாதா பார்வதி, மன்னித்தருணுங்கள் தாயே. நிராயுத பாணியை நான் தாக்கியிருக்கவே கூடாது. என்னை தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிப்பு கேட்பதால் மட்டும் உடைந்த எனது மகனின் தந்தம் மீண்டும் இணையாது அல்லவா? மீண்டும் இணையாது என்பது உண்மைதான். ஆனால் உடைந்த இந்த தந்தம் வீணாகாது தாயே. அப்போதுதான் நமது கணேசருக்கு ஏக தந்தர் என்ற பெயரும் கிடைத்தது. கணேசரின் புத்திசாலித்தனத்தை, சாதுரியத்தை, சாதனைகளை விளக்கி சொல்ல தர்ம கிரந்தத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் உள்ளன. அவைகளில் ஒரு நிகழ்ச்சி தான் காவேரி நதி பிறந்த கதை. காவேரி என்றாலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒரு முறை சுர்வதமன் என்ற பெயர் உள்ள ஒரு அரக்கன் தமது கடுமையான தவத்தினால் பகவான் சிவபெருமானை மகிழ்ச்சி தவத்தால் மகிழ்ச்சி அடைந்தோம் சுர்வதமனா. கேள், என்ன வரம் வேண்டுமோ கேள். வாழ்க பரம்பொருளே, தன்யனானே, தங்கள் தரிசனத்திற்கு நன்றி. எமக்கு வரமடையுங்கள், நான் என்றும் வெற்றி அடைய வேண்டும். யுத்தத்தில் என்னை யாரும் ஜெயிக்க கூடாது. நான் வெற்றி அடைந்து விட்டேன். இனி என்னை யாரும் வெல்ல இயலாது. இனி தேவர்களையும் கணங்களையும் என் இரும்பு கரத்தால் அடக்குவேன். சிவனார் அளித்த அந்த வரத்தினால் தேவலோகமே நடுநடுங்கி போனது. சொர்க்கதேவன் அனைத்து தேவர்களையும் தோற்கடித்து சிறைப்பிடிக்க ஆரம்பித்தான். தேவேந்திரனும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பித்து விட்டார். உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கேயே நில்.
யான் உன்னை சிறைபிடிக்க போவதில்லை வருணா. உண்மையாகவா? நீயும் மற்ற தேவர்களைப் போல சிறையில் வாட வேண்டாம் என்று நினைத்தால் என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அப்படியா? அது என்ன கட்டளை? என்னை எதிர்க்க தைரியம் இல்லாததால் இந்திரன் தெற்கு பாரதத்தில் எங்கோ மறைந்திருக்கிறான். தெற்கு திசையில் உள்ள மக்கள் அனைவரும் அவனை மறைத்து வைத்து எனக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான தண்டனையை வழங்குவேன். நீ அந்த மண்ணில் இருக்கும் வளமையை அழிக்க வேண்டும். ஒரு துளி மழையை கூட அந்த மண்ணில் பொழியக்கூடாது. வறட்சியால் வாடிய பிறகு அவர்களே இந்திரனை எம்மிடம் ஒப்படைப்பார்கள். என்னுடைய இந்த கட்டளையை நீ நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் நீயும் அழிவாய். நான் நிர்பந்தப்படுத்தப்பட்டுள்ளேன். இந்த துஷ்டனின் கட்டளையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். யாகத்தால் மகிழ்ச்சி அடைந்தோம் முனிவரே. அகஸ்தியரின் அகத்தில் என்ன உள்ளது? வணக்கம் பிரம்மதேவரே. பிரபு, இந்த தேசத்தின் நிலை தங்களுக்கு தெரியாதா? ஒரு துளி நீர் கூட இங்கு இல்லை. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள் அனைத்தும் அழிவை சந்திக்கிறது. நீங்கள் உடனே கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை சந்தித்து வாருங்கள். அவரது சிரசில் இருக்கும் கங்கையை தங்கள் கமண்டலத்தில் அடைத்து இங்கு கொண்டு வாருங்கள். வேத நாயகன் வாக்கு வேத வாக்கு. Thank you.
என்ன அது? மிக்க நன்றி பிரபு. கமண்டலத்தில் அந்த நீரை எடுத்துக்கொண்டு தெற்கு பாரதத்துக்கு செல்ல போகிறார். நாமும் ஏன் அங்கு செல்லக்கூடாது? பாரதத்தின் தென் திசையில் உள்ள இடங்களை நான் கண்டதில்லை. என் தந்தையை பிரிந்து வர வேண்டாம் என்பார். நாம் அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து செல்வோம். முடியாது என்று சொல்லாதே. வா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பசு பட்சிகள் நீரின்றி தாகத்தில் துடிக்கின்றன. இங்கே முனிவர் அமைதியாக ஓய்வெடுக்கிறார். முனிவரும் அதனால் தான் சோர்ந்து போயிருக்கிறார். ஒருவேளை உறங்கிவிட்டால் எவ்வளவு நேரம் வீணாகுமோ தெரியாது. இருப்பினும் நாம் என்ன செய்வது இறைவா? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நீ இங்கே அமர்ந்து வேடிக்கை பார். காகமே, நீ என்ன செய்து விட்டாய்? அரும் பாடுபட்டு கொண்டு வந்த நீரை வீணாக்கி விட்டாய். கரும் நிறம் உள்ள அரக்கனே, இப்பொழுதே உனக்கு சாபம் விடுகிறேன். காகமாக வந்தது கணேசனா? மன்னிக்க வேண்டும் முனிவரே, நேரம் வீணாகியதால் அப்படி செய்தேன். காகமாக வந்த நீரை வரித்ததால் இது காவேரியாகும். அதோ பாருங்கள். வினை தீர்த்த விநாயகா, காகமாக வந்து தாகம் தீர்த்தீர்கள். தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். இல்லை முனிவரே, நீங்கள் தமிழ் வளர்த்து தவமுனியாவீர்கள். லோக நன்மைக்காக உழைத்திருக்கிறீர்கள். இனி யுகம் யுகமாக இந்த காவேரி நதி தடையின்றி பெருகி ஓடட்டும். இதன் நீரால் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியடையட்டும். இது சுப செய்திதான்.
நாம் அனைவரும் இதை மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும். புரிகிறதா பூதகணங்களே? நான் என்று சொல்லவா தோழர்களே? நீங்கள் சொல்வதும் சரிதான். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு சகோதரன் பிறந்திருக்கிறான். மிக்க மகிழ்ச்சி. அதனால்தான் இனிப்புகளை வழங்க வந்தீர்களோ? வழங்க வரவில்லை, நான் மட்டும் சாப்பிடுகின்றேன். உங்களுக்கு வேண்டுமென்றால் மாதா பார்வதியிடம் கேளுங்கள், அவர் கொடுத்தால் எனக்கும் சற்று எடுத்து வாருங்கள். அனைத்து இனிப்புகளையும் தனியாகவே உண்பாரா? பாலகணேசன் தனது தம்பியான கார்த்திகேயனை மிகவும் அன்போடு கவனித்துக் கொண்டார். இருப்பினும் சகோதரர்களுக்கு இடையே அவ்வப்போது அன்பு சண்டையும் வந்து கொண்டுதான் இருந்தது. கணேசருக்கு புண்ணிய கதைகளையும் கிரந்தங்களை படிப்பதிலும் பெருத்த ஆர்வம் இருந்தது. அவர் எப்போதும் படித்துக் கொண்டே இருப்பார். இருந்தாலும் கார்த்திகேயனும் சூரிய வீரன் அல்லவா? பெற்றவர்களை வணங்குகிறீர்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவீர்கள். அவர்களுக்கு ஒரு ஞான பழமும் வழங்கப்படும். நாராயண நாராயண. இந்த உலகத்தை மூன்று முறை சுற்றி வருவதா? இந்த போட்டிக்கு நான் தயார். நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன்.
தங்களுக்கு முன்னரே உலகத்தை மூன்று முறை வளம் வந்து விட்டார். இவர் வெற்றி பெற்றதால் ஞான பழத்தையும் இவருக்கு வழங்கிவிட்டோம். நாராயண நாராயண. இல்லை நாரதரே, இதில் ஏதோ சூது நிறைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இதில் சூது ஏதுமில்லை கந்தா, புத்திசாலித்தனம் தான் இருக்கிறது. நாராயண நாராயண. அப்படியா அண்ணா, நீங்கள் உலகத்தை மூன்று முறை வளம் வந்தது உண்மை என்றால் எங்கே கூறுங்கள், நீங்கள் எதையெல்லாம் கண்டீர்கள்? ஏழு மகா கண்டங்கள், நான்கு மகா சமுத்திரங்கள், இமயமலைக்கு நிகரான பல புண்ணிய மலைகள், உலகத்தை இணைக்கும் பல புண்ணிய நதிகளையும் கண்டோம். இன்னும் சொல்லவா? போதுமண்ணா, வென்றது நீங்கள்தான். இருந்தாலும் இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறு யுக்தியால் தான் முருகா, புரிகிறதா? இதற்காக நீ தன்னிடம் கோபித்துக் கொண்டு பழனி என்ற புண்ணிய ஸ்தலத்தை உருவாக்குவாய். ஆனால் உண்மையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் இனி குமரன் இருக்கும் இடமாக மாறும். ஒரு முறை நிலாவிற்கும் கணேசருக்கும் கூட ஒரு போட்டி நடந்திருக்கிறது. அது ஒரு இரவு நேரம். நான்கு புறத்திலும் மலையிலிருந்து மடு வரை நிலவு ஒளியை வீசிக் கொண்டிருந்தது. என்ன இது மோக்ஷிகா, ஏன் என்னை தள்ளிவிட்டாய்? நான் என்ன செய்வது, இந்த பாம்பு கடிக்க வந்து விட்டது என்று நினைத்தேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, மன்னிக்க வேண்டும். நான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். உன்னால் மோதகங்கள் எல்லாம் சிதறிவிட்டன. தட்டியா விடுகிறாய். உன்னை வைத்தே இதை என் இடுப்பில் கட்டிக்கொள்கிறேன். பிரபு, என்னை விட்டு இறக்கி விளையாடலாமா?
குண்டு கணபதி கொழுக்கட்டை போல் இருந்ததால் விழுந்து விட்டான். என் உருவத்தை பார்த்து பரிகசிக்கிறாயா? உன் அகத்தை கண்ட பிரகாசமான முகம்தானே காரணம். அது அழிந்து போகட்டும். இனினே உலகத்துக்கு ஒளியை வழங்க மாட்டாய். யார் உன்னை கண்டாலும் அவர்களுக்கும் கலங்கம் வந்து சேரட்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் வேண்டுமென்று உங்களை பரிகாசிக்கவில்லை. உங்கள் பிள்ளை விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தேன். எம்மை மன்னித்து விடுங்கள். இந்த காரிருள் முகத்தோடு எப்படி வாழ்வேன்? கேட்டதை தரும் கற்பக கணபதியே, இந்த அடியனுக்கு மன்னிப்பையும் வழங்குங்கள். எமது ஒளியை எமக்கு திருப்பி தாருங்கள். எம்மை மன்னித்து விடுங்கள் பிரபு, எம்மை மன்னித்து விடுங்கள். பிரபு, கருணை காட்டுங்கள். பிரபு, கருணை காட்டுங்கள். தேவகுலத்தை சேர்ந்தவர். அடுத்தவரின் உடலின் குறைபாட்டை வைத்து அவர்களை அவமதிப்பது உங்களுக்கு அழகல்ல. மூஷிக வாகனன் சொல்வது முற்றிலும் உண்மை. இனி வரும் காலத்தில் யாரையும் அவமதிக்க மாட்டேன். இம்மை மன்னித்து விடுங்கள். பிரபு, இரவில் நிலவை இல்லை என்றால் இரவு அழகையே இழந்துவிடும். சந்திர பகவானே, நான் அளித்த சாபத்தை முழுவதுமாக திரும்ப பெற இயலாது. ஆனால் உங்களது வாழ்நாளில் தங்களது முகத்தின் ஒளி பாதி நாட்கள் தேய்பிரியாகவும் மீதி நாட்கள் வளர்பிரியாகவும் இருக்கும். தேய்பிரியை அமாவாசை என்றும் வளர்பிரியை பௌர்ணமி என்றும் அழைப்பார்கள். பாலகன் கணேசருக்கும் எமது கோடி வணக்கங்கள். பகவானே, தங்கள் பாதகமலத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன வேண்டுகோள் குபீரா? யாம் வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் இருவரும் எமது மாளிகைக்கு வர வேண்டும், விருந்து உண்ண வேண்டும். நம்மை விருந்துக்கு அழைப்பதாக கூறி தன்னிடம் உள்ள ஐஸ்வர்ய பலத்தை என்னிடம் நிரூபிக்க பார்க்கிறான் குபேரன். எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. மன்னிக்க வேண்டும் மகாராஜா குபேரரே, இப்போது நான் கைலாய பர்வதத்தை விட்டு வர முடியாது.
என் சுவாமி வராத இடத்திற்கு எம்மாலும் வர இயலாதுதான். அப்படி என்றால் இறைவனின் இல்லத்திலிருந்து நான் ஏமாற்றத்தோடு திரும்ப வேண்டியதுதானா? இல்லை மகாராஜா, நீங்கள் அன்பென்ற ஐஸ்வர்யத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதை நான் புண்படுத்துவேனா? எங்களுக்கு பதில் கணேசனை அழைத்துச் செல்லுங்கள். இவனுக்கு சுவையான உணவு என்றால் மிகவும் தங்கள் உத்தரவுபடியே செய்கிறேன் பிரபு. வாருங்கள் ஸ்ரீ கணேசரை. செல்லுங்கள் கணேசா.
நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? இந்நகரத்தில் உள்ள எல்லா உணவையும் நீங்கள் தீர்த்து விட்டீர்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னுடைய விருந்தினன். என்னுடைய பசியை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உணவை கொண்டு வா. உன்னிடம் இல்லாத ஐஸ்வர்யமா? என்னை விட்டு விடுங்கள். ஓடிவிட்டாரா? இப்போது நான் எதை உண்பேன்? காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். தங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், எம்மை காப்பாற்றுங்கள். என்னவாயிற்று மகாராஜா குபேரரே? ஏன் கலங்கி போய் வந்திருக்கிறீர்கள்? பிரபு, தங்களிடம் மறைக்க முடியுமா? தங்கள் மகன் கணேசரின் பசியை எம்மால் ஆற்ற முடியவில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தன ஐஸ்வர்யத்தின் தெய்வமாயிற்றே. ஒரு குழந்தையின் பசிக்கு உணவளிக்க முடியவில்லை. எம்மை மன்னித்து விடுங்கள் இறைவா. செல்வத்தின் செருக்கால் தங்களை அவமதிக்க நினைத்து விட்டேன். ஆனால் ஸ்ரீ கணேசர் விருந்தால் என்னை வருந்த செய்து விட்டார். அனைத்தும் நன்மைக்குதான். உங்கள் தவறை நினைத்து வருந்துகிறீர்கள் அல்லவா? எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் பழம் நிறைந்த மரம் போல் வாழ வேண்டும். நிலை உயரும் போது பணிவ வேண்டும். அகந்தையை விட்டு அன்போடு தங்களுக்கு இதை வழங்குகிறேன். இந்த சிறிய உணவு என் பசியை போக்குமா? சரி, கொடுங்கள். ஆஹா, மிகவும் சுவையான உணவுதான். என் வயிறு நிரம்பிவிட்டது. புரிந்து கொண்டேன் பிரபு. தங்களுக்கு நான் சரியான விருந்தோம்பலை வழங்க முடியவில்லை. எம்மை மன்னித்து விடுங்கள். வருத்தம் எதற்கு? வேறொரு நாள் என்னை விருந்து கழியுங்களே. இல்லை, மன்னிக்க வேண்டும் பிரபு, மன்னிக்க வேண்டும். பிரபு, தாரகாசூர் நமது கார்த்திகேயனை அழிக்க பெரும் சேனையோடு வந்து கைலாய பர்வதத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறான். சிவபெருமானும் இப்போது இங்கு இல்லை. நாம் என்ன செய்வது? கவலைப்படாதீர்கள். அந்த தாரகாசுரனின் கதை நமது இந்த வேலவனின் வேலால் தான் முடியப் போகின்றது. நான் இந்த யுத்தத்தில் கைலாயத்தில் அமர்ந்து என் சகோதரனுக்கு துணை புரிவேன். செந்தில்குமரா, இந்த சிருஷ்டியை தாரகாசுரனின் அக்கிரமங்களில் இருந்து முக்தி அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெற்றி எனக்குத்தான். நீங்கள் துணை இருக்கின்றீர்களே. இப்போதே அந்த பாவியை அவன் தவறுகளுக்கான தண்டனை அளித்து வதம் செய்வேன். உலகில் புண்ணியத்தை நிலைநாட்டுவேன்.
நசுக்கி விடுவேன். இவனை அழிக்க நான் பெரும் சேனையோடு வந்திருக்கவே வேண்டாம். நன்றாக சிரித்துக் கொள் அரக்கனே. அணையப் போகும் விளக்கு இப்படிதான் சுடர் விட்டு எரியுமாம். இன்றே சிரித்துக் கொள், நாளை நீயும் இருக்க மாட்டாய், உன் சிரிப்பும் இருக்காது. என்னை அவமதிக்கிறாயா மாயாவி பாலகனே? இப்போதே நான் உன்னையும் இந்த சிவகணங்களின் சேனையையும் அழித்து காட்டுகிறேன். Thank you.
बाल गणेशा है।